நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பொண்டாட்டி பேசுறேன். என்ன, நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே. என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ, ஜனகேந்தேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐஜியா? ஆமா, அவர் கூட தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க, கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே, அண்ணே. ஏய், கக்கோசத்துக்கு போது கதவை தட்டாதடா. உங்களுக்கு போன் அண்ணே. போன் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. அர்ஜென்ட்டா போன் பேசுறேன்டா. ஏய், இப்ப எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமா நான் பேசுறாங்கண்ணே. இரு, கொஞ்சம் எடுத்து வந்துடுறேன். அட, வாங்க, நான் போய் எடுத்துக்கலாம். வாங்க, இந்தாங்க பேசு. ஹலோ, ஜலகண்டேஸ்வரரா? நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாம பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே, எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறது வாங்கிக்கோங்க. ஆ, வாங்கிக்கிறேன். ஆ, கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல, நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆனா அது நான் இல்லையா, நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வர். இது முதலே சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதலே கேக்குறதே? உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா? டேய், முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா, நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட் மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனு சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூட இருந்தாலும் வாடகையே தரமாட்டேங்கிறாங்களே. அவளையே படாதீங்க என்ன, இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப குடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன். அப்பா. என்னம்மா? நான் இன்ஸ்டியூட் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாதன் சார், ஸ்கூட்டர் தொடங்கி போட்டிருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5, வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை எடுத்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. நல்ல வேலை எட்டி நின்ன, இல்லைன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கீல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்ன மானம் கட்டவனே, மச்சான் கட்டவனே, மருமகன் கட்டவனேங்கறான். புது வசனம் இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டவம சினிமா நேத்து நைட் ஷோ பாத்திருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊதிட்டு போறான். வாங்க, அடுத்து விட்டு போவோம். என்ன என்ன பிச்சைக்காரனா ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல. வாங்க, இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் டிரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாளம் சுமர்ரா. போய் கணேசிக்கார், நான் வீட்டுக்கார வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்ற? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன், ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே? மாமி, செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவண முறையில என் வாடகை குடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும், ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும் சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா இருடா சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமடா. என்ன, 7 ஜென்மத்துக்கும் உனக்கு வாடகை தரமாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 ரவுண்ட் பாத்துறேன்டா சாமி.
எனக்கு வாடகையே வேண்டாம், நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செத்தா போயிடும். யோ கோயம்புத்தூர் காரர் வர்றாரு, இதா செட்டப்பா வர்றாரு, இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தேங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தேங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏ சாவித்ரி அம்மா வாங்க. அதே என்ன இப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பாக்கு வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்கு எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு, உள்ள 5000 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். இன்னைக்கு முடிவு பண்ணிடுறது. நான் என்னங்க சொல்றேன், நான் ஆம்பளையாக்குன்னு நினைச்சங்க நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு? நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்ல? புறம்போக்கு. புறம்போக்கு புறம்போக்கு நிலமா? இது கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20-24,000 ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ், கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறேன். அம்மி எதுக்கு இவ்வளவு போய் தாழ்வு கொடுங்க? இதுவே இல்லையா? டேய், இப்ப தெரியுதா இந்த காலனிய கெடுத்தது யாருன்னு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க, அடுத்து கொடுக்கோ. என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். முனிமா இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்தாம மாசம் மாசம் வாடகை கரெக்டா குடுக்கற, வேற எவனுமே குடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க, வாடகையை குடுங்கடா நாயங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன, அறுவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்ன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடி இருக்கிறான். இது வேற சட்டம், குடி இருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறனே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நான் இல்லீங்க. என்ன நீங்க இத போய் முனிமாட்ட சொல்லிட்டு? அவன தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்கு ஐயன் வீட்டு கொட்டி போகுது. அய்யோ, என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போனோம்? உட்காரு. எங்கயும் போல, உன்ன பக்கத்துல வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜெலண்டேஸ்வர் காலில குடி இருக்கற, எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை, எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு, அவங்க ஓட ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு. குடி வச்சுட்டா மாசம் மாசம் வாடகை எப்படி வரும் தெரியுமா? வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும் கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் புரியல புரியல. என்னடே, 10 மணிக்கே வருவாங்கன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன காணா? என்ன போய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ், நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றப்படுவா. ஏதோ ஆட்டோ வருது, அத பாருங்க. அவங்கதான் வா வா, நேரமா வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்கறதுக்குள்ள என்ன தலைச்சிருவேன். ஏன் ஜம்னா, இவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்தோட்டுக்கு புதுசா கல்யாணம் பண்ண சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்களை பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவா ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணுவேண்டா, பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. வாங்க வாங்க,
நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பாத்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேல வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட் வாடகை கரெக்ட்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட் சாவி. இருங்க இருங்க. டேய் பெட்டி பிடிக்கற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்ணே, முனிவா நீ இங்க இருக்க? ஆமா, ஏரா சாத்தி நீ அங்க குடி வர்ற? நான் யாரோ இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் முனி, என்ன பாஸ்தர் ரொம்ப தான் கொட்டறியே? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான். நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மாயா. ஏ சாவித்ரி, பத்மினி, ஜமனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்கோ. முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இது பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்தாம. நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவை தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. என்ன சோமா உட்காந்துருக்கீங்க? அரபி கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா குண்டோட கைலாசம் போறேன்டா. அப்புறம் குடி இருக்க ஒரு பயிரக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாதனாய் இருந்தா என்ன, போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து போனோம். புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்களை பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா, என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்ன எனக்கு தெரியாதா? இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன, எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க, நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி குடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 ரூபாய் கமிஷன் குடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி குடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி குடுக்கல, நான் நீ இந்த காரன்லயே இருக்க முடியாது, எகிரிடுவேன். அடிச்சிருப்பால ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல சந்தேகம்னா வாத்தியாரிட்ட போய் கேடு. இவன வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வப்பனை பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்ன ஊர் மேல பெத்து விட்டுருக்காங்க. தச்சை போடி, படத்து போக. உன் கடையில அவன ரெண்டு ஒண்ணு நான் பாத்துறேன்டா. வேலைய காமிக்கிற முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சு முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் சொல்லு விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது, அதுக்காக நீ என் பொண்ண திட்டது கறிச்சட்டி நாய. உனக்காச்சு வெளியெடுத்து வெட்டிருப்பேன். ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால என்னங்க எடுத்துட்டு வர்றது? நான் எடுத்துட்டு வந்து கேர்வா வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிடலாம்ரியா? என்ன வாத்தி வழி அனுப்பு ஜமுனா. இங்க பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு பொண்ணு பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன்.
என்னங்க என்ன யோ என்ன அது லேடி சீட்ல உட்காந்துருக்க எந்திரியா ஐயோ பரவாயில்லைங்க அவர் எங்க வீட்டுக்காரர் தான் எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே இதுல என்னங்க தப்பு உண்மையை தான் சொன்னேன் இந்தாங்க பால் பால் வேண்டாம் கண்ணே பால் குடிக்க கசக்குதா ஆமாம் கண்ணே பால் கசக்கிறது பழம் புளிக்கிறது பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது பரவாயில்லையே நம்ம கல்யாண ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே பேசுறது பால குடிச்சு படுக்கிற வயசாடியது ஓடி நான் எங்கேயோ இன்பக் கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் அப்ப பால பூனை கூத்து அது நக்கிட்டு போகட்டும் பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ நேரங்கால வந்துச்சு சரி வா போலாம் இப்ப பாருங்க என்ன பண்றாங்க டேய் விசுனாதா வாடா வீட்டுக்கார வந்திருக்காரு ஏய் பதேசி என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற அட இப்படியே கூப்பிடுங்க கூப்பிடுங்க இப்படி கூப்பிடலாமாடா நான் இருக்கே தைரியமா கூப்பிடுங்க சரி நீ இப்படி வா டேய் விசுனாதா வாடா வெளிய எந்த நாய்டா அது டேய் ஜெகதீஸ்வரா என்ன விசுனாதன் சார் ஒண்ணு இல்லக்கா வாடா கூட நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ராயப்பா நீ தானா நான் தானா விஸ்வநாதன் தானா 100 ரூபாய் ஏத்துங்க அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி ஜலகண்டேசா நீ 200 ரூபாய் ஏத்துவன்னு நினைச்ச பரவாயில்ல நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா நேத்தே பேப்பர்ல பச்சனே தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டு நீ ஒண்ணும் கவலைப்படாத தாராளமா தந்துடுறேன் வாடகை ஜாஸ்தியா வேணுமா இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி இதெல்லாம் கட்டுப்படியாகுது வாங்க வீட்டை காலி பண்ணு சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா வாங்க காலி பண்ணு ஆமாயா காலி பண்ணு அட வாங்க அடுத்து வா ரெடியா கூப்பிடுறா வாங்க ஏய் ஜமுனா ஏய் ஜமுனா வா இல்ல ஜமுனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும் அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியா வா ஐயோ ஜலகடேஸ் நான் தந்துறேன் நீ கொடுக்க போறியா அதிகமா தரேன் நான் தரேன் 100 தரேன் கூப்பிடுறேன் மாமா மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்ன கேப்பாரு நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன் கரெக்டா வாடகை கொடுத்துருவன்ட்டு ஏண்டி கொடுக்கல சொல்லவே இல்லையா இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழுச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற உங்க அப்ப கட்ட வீடா இல்ல எங்க அப்ப கட்ட வீடா ஏங்க உங்க அப்ப கட்ட வீடு தானே நோ நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு மறுபடியும் மறுபடியும் நீ குழப்பற யார் கட்டினேனுங்க உங்களுக்கு வாடகை தானே இந்தாங்க
அன்னைக்கு என்ன ரெட் கண்ட்ரோல் ராக் கண்ட்ரோல் கோர்ட் சட்ட ரோடுன்னு பேசுன அதனைக்கு புத்தி ரோசனம் பேசிட்டு இருக்கேன். ஓ இப்ப புத்தி ரோசனம் வந்துருச்சாக்க. இந்த பார் அடுத்த மாசம் இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அத நீ கரெக்டா கொடுத்துடணும். சரி அப்புறம் நீ கொடுத்துறது எனக்கு பிடிக்கல. என்ன முளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி முளகாயில இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருக்கிற மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடம்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்க. நீங்க வைக்காதீங்க. நீங்க போடுங்க. போடறியாது கட்டலாங்களா? நீங்க கட்ட என்ன கட்டாடி இறக்கறமா? அட போய் போய் குடி. வாடினா. என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? வாடகை முன்னாடி மானத்தை வாங்கிட்டு பாத்தாங்க. பாருங்க நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பிச்சைக்கார புத்தி ஒன்று விட்டு போதா பாரு. கையா அந்த பிச்சு புடும் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இதே நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. நான் யோசனை பண்ணிட்டேன். நீ போடா உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கியாது. ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துதானுங்க. ஏதாவது பில்லி சூனிய வச்சுட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கம்சன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோழா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு எங்க அடி பலமா பட்டுருச்சா? நான் அடிபட்டதுக்காக அழிலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேன். என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்லைங்க. 1500 ரூபாய் மதுப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சு விட்டீங்களே, அத நான் என்னன்னு சொல்லுவேன். ஐயோ என்னங்க நீங்க, அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தானே. இதுக்கு போய் முந்தானே அதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தாரி மூஞ்சில படலையான நாட்டுல எத்தனை பேர் அலையறா, எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கா, எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கா? அப்படிப்பட்ட இந்த முந்தாணி என் மூஞ்சில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவருதான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ல? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வைக்கப்படுவா. இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸ் அங்க வந்துருங்க. அப்புறம் நம்ம வேணாங்க, நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்டுங்க, உங்க ஐடியாவே ஐடியா. வெட்ராஸ் வெயில ஹாட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் பார். ஐ அம் கொடைக்கானல் வரட்டுங்களா?
ஹாய் ஹாய் ஹாய். ஒரு செக் கொண்டு போற அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்லு பாருங்க சாமி லோல்லு. பாத்துடா இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சின்னதாசு இந்த அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ராயப்பா அத்தா உனக்கு ஒரு தான் தனியா சொல்லணுமா, எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன் விட்டு அவத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்டிருக்கேன். ஊத்து ஊத்துங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டர், அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டின்னு கணக்கு வச்சிருக்கோம். இந்தடா பொம்மா பொடி. யாருங்க நாகிர? நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும். கூடி ஓ சிறையில வேற குறையா? சரிடா கூடி. டேய் காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிரம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம், ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காபி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகுற வரைக்கும் இதே கதிதான். டேய் உனக்கு வேணா அந்த கதி இருக்குடா, எனக்கு என்ன வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்கார. அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல ஒரு சின்ன கற்பனை, 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா உங்க பேர் என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேலையா? செங்கல்ல சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா டேய். டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குற சாமி, இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆளு எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும்? எம்ஜிஆர் செய்யல உனக்கு. டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும் சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம். உன் ஹைட்டு 3 அடி. தண்ணி குடுக்கிற தவக்கலை மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தண்ணிக்கு முடிச்சு வாழ்ந்துட்டானு. என்னது ரஜினி செயலா? கொஞ்சம் திரும்பா, மண்டையில முடியே இல்ல. எப்படி ரஜினி செயல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு உன்னை கொலைதான் செய்ய போறேன். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட் டேய் வேணா போடா. அண்ணே அரியானே 15 லட்சம். டேய் வேணா. அண்ணே ஒன்னு வாங்கண்ணே பாவம். உன சொல்லப்பா. ஐயோ கத்தி படா நேரத்துல பட்டிருக்கு போகுது. டேய் போடா. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா
இருப்பா. வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணனுங்க? என்ன அர்ஜென்டா முடி விட்டுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ உனக்கு முடி விட்ட நேரம் லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதா என்னடா அது தலையை காட்டி தலையா குடுத்து போறான்? என்ன நினைச்சுட்டா வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய குடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் சேவிங் பண்ணு. போடா சொட்ட தலையா, போடா வந்து உட்காரு. என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படி வெட்டுறது? கத்திரியை செதுக்க முடியாது, கத்திரியிலயும் வெட்ட முடியாது. வேண்டாம் புண்ணிய அவசரம் வச்சு புடுக்கு. பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணம். நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விளங்கி வீடு விட்டு போயிடு. சரி தலைய கொஞ்சம் காட்டுறா, இந்தாங்க காட்டுறா. நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறது தெரியல, எடுக்கிறது தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. எங்கடா கத்திய வச்சுட்டு கிடங்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டுடா. ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு விலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போலச்சுக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி நான் கால விட மாட்டேன் சாமி, சாமி என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் இருக்கு. அடிச்சிருக்க ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா, சோப்பு காயத்து கூட சரைங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? 5 லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு. டேய் என்ன ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம் என்னடா இது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? உன் மகன் கிட்டதான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜக்கம்மா. நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர். 50 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா இவனுக்கா? சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கிற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டி அடிச்சிருக்க, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்றாங்க? அவ்வளவு 500 ரூபாய் தள்ள. சிங்காரம் அவசரமா ஒன்னதாம தேடிட்டு வர்றேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். சரி சொல்றான். யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணா? சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல்ல போடாங்கற. லொல்லு பண்றான் பாரு அண்ணே. இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இத தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இத ஆத்துல போட சொல்றீங்க அண்ணே. இனிமே உங்க தைரிய வேற குடுங்கண்ணே. வேணாண்டா. இடுங்கண்ணே. இருக்கிறது ஒரு பெட்டியா? இந்த ஐட்டமே யாருமே இருக்கீங்க என்னடா? வாங்கண்ணே. ஏய் சம்சாரம் ஏடி பண்ணிட்டு இருக்க? என் தலையை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க. கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, 1 லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மரியாதை இருக்குது. டேய் பாரு இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர் போட.
என்ன விஷயம் சொல்லுங்க? அது ஏன் லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சு? கண்ண துறக்கலடி, அரியானா லாட்டரி சீட்டு கண்ண திறந்துருச்சு. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விளையாடு? அப்புறம் எதையாவது வாங்கியாங்க மேடம். இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்யோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய், கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே? ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? வேற ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கு லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க. ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் எண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன் பாரு. இது கூட இல்லையாடி. டேய், தங்க பூங்கு நாடாத. எங்கடி? ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதே ஏன் கேக்குற? இல்லங்க, பத்திரமா இருக்கட்டும், அதுக்குள்ளே சொருகி வச்சேன். என்னது? அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க. அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே, சவரம் பண்ணியாவது பொழச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கட்டி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா! ஐயோ 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 ஐயோ.